அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2023க்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல 5 க்வெஸ்சன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ரஃபேல் ஏர்கிராஃப்ட் இஸ் பாட் ஃப்ரம் விச் கண்ட்ரி? ரஃபேல் விமானம் எந்த நாட்டிலிருந்து வாங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான பேக்ரவுண்ட் பார்க்கும்பொழுது, இந்திய பிரதமர் அவர்கள் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டிற்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக செல்கிறாங்க சரிங்களா. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ரான்ஸினுடைய தேசிய தினமானது அனுசரிக்கப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய பிரதமர் வந்து அங்கே பங்கு பெற போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ அந்த நிகழ்வில் வந்து பல ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாயிருக்கு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, எது எது எந்தெந்த டாப்பிக்கில் வந்து பேச போகிறாங்க, இரு நாடுகளும் எந்தெந்த டாப்பிக்கில் பேச போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அதனால தான் நம்ம இந்த கொஸ்டினை பேக்ரவுண்டாக வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃப்ரான்ஸ் அப்படின்றது. ஸோ டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது, இந்தியா ஃப்ரான்ஸுக்கு இடையிலான உறவு என்பது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பழமையான உறவானது இந்தியா ஃப்ரான்ஸுக்கு இருக்குது அப்படின்றதான். ஜூலை 14ஆம் தேதி பாரிஸ் நகரில் நடைபெற உள்ள ஃப்ரான்ஸ் தேசிய தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி அவர்கள் பங்கு பெற போகிறார் அப்படின்றதான். அதற்காகத்தான் இந்த கொஸ்டின் நம்ம பேக்ரவுண்டாக வச்சுருக்கிறோம். விவாதிக்கப்பட உள்ள தலைப்புகள், இரு நாடுகளும் இந்தந்த தலைப்புகளை விவாதிக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றம் தொடர்பாக இரு நாடுகளும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாற போகிறாங்க. பல்லுயிர் பெருக்க இழப்பு, அதே மாதிரி நீடித்த நிலையான வளர்ச்சி, எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இது எல்லாத்தையுமே பற்றி இரு நாடுகள் தரப்பிலும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இரு நாடுகளும் வந்து எந்தெந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி செய்திகள் வெளியாயிருக்குன்னு பார்க்கும் பொழுது, இந்திய கடற்படையின் INS விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலுக்காக 26 ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்யவும், பிரான்சின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் மும்பை மசகான் கப்பல் கட்டும் தளத்தில் மேலும் 3 நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க ஒப்பந்தமானது கையெழுத்தாக உள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தான் இந்த கொஸ்டினுக்கான பேக்ரவுண்ட். செகண்ட் கொஸ்டின், நியூஸ் ஆங்கர் லிசா ஹாஸ் பின் இன்ட்ரடியூஸ்டு பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இஸ் விச் ஸ்டேட்? எந்த மாநிலத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் செய்தி வாசிப்பாளர் நிசா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஒடிசா மாநிலம். ஸோ இது வந்து இதுதான் வந்து தொலைக்காட்சியிலேயே முதல் முறையாக ஒரு செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட செய்தி வாசிப்பாளர் வந்து எந்த மாநிலத்தில் வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒடிசா மாநிலம் சரிங்களா. இது செய்தி வாசிப்பாளர் ஏஐ சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வாசிப்பாளர் லிசா என பெயரிடப்பட்டிருக்கு அப்படின்றதான். ஸோ இதனோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஓடிவி சரிங்களா. ஸோ இந்த ஓடிவி அப்படின்ற அந்த ப்ரைவேட் சேனல் சரிங்களா, ஸோ அந்த சேனல்லாம் வந்து இந்த லிசா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தொடர்பான டீட்டெயில் அனாலிசிஸ் டிஎன்ஏல இருக்கும், ரெஃபர் பண்ணிடுங்க. தேர்ட் கொஸ்டின், வென் இஸ் அப்சர்வ்டு ஆன் வேர்ல்டு பாப்புலேஷன் டே, உலக மக்கள் தொகை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜூலை 11 இன்றைய தினம் தான் வந்து உலக மக்கள் தொகை தினம். ஏப்ரல் 24ன்றது இந்தியா வந்து உலக அளவில் மக்கள் தொகையில் வந்து முன்னணி நாடாக சீனாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்திற்கு வந்த தினம் வந்து ஏப்ரல் 24. நவம்பர் 15 அப்படின்றது உலக மக்கள் தொகையானது 800 மில்லியன் அளவை வந்து எட்டிய, அதாவது 800 கோடி சரிங்களா, 800 கோடி மக்கள் தொகை வந்து ரீச் பண்ண டேட் வந்து நவம்பர் 15 சரிங்களா. ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம் அப்படின்ட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ தேர்ட் ஒனுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபோர்த் ஒன், இன் விச் இயர் எ செப்பரேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் வாஸ் கிரியேட்டட், எந்த ஆண்டு தனியாக மீன்வளத்துறை அமைச்சகமானது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2019. ஸோ அது பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மாமல்லபுரத்தில் சென்னையில் மாமல்லபுரத்தில் தேசிய மீன் விவசாயிகள் தின மாநாடு 10/7/2023 அன்று தொடங்கியது அப்படின்றதான். ஸோ அதை நம்ம பேக்ரவுண்டாக வச்சு நம்ம பார்க்குறோம். தற்போதைய மத்திய அரசு மீன்வளத்துறைக்கென 2019 தனி அமைச்சகத்தை வந்து தொடங்கி வைத்தது. இதனால் என்ன அப்படின்னா, மீனவர்களுக்கு வந்து அந்த மீன்பிடி பகுதியை வந்து பாதுகாப்பான ஒரு பகுதியாக மாற்றித்தரணும் அப்படின்றதான். இப்போ தமிழக மீனவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கச்சத்தீவு பகுதி, இலங்கை பகுதி, அதை ஒட்டின பகுதியில் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு மீன் பிடிப்பதற்கு போதிய வசதிகள் இல்லை. அதே மாதிரி இலங்கை அரசால் வந்து கைது செய்யப்படுறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மீட்டிங்கில் வந்து மீன்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதற்கு மாற்றாக அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் வந்து கடல் பகுதிகளில் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்காங்க அப்படின்றதான். இந்தியாவிற்கான அந்த கடல் பகுதியில் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது 24 நாட்டின் மைல் அப்படின்றது. ஸோ அந்த 24க்குள்ளே தான் வந்து கச்சத்தீவானது அடங்கியிருக்கு. இந்த கச்சத்தீவு பிரச்சனைன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழர்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றது. அப்போ இந்த கச்சத்தீவை வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்றது தமிழக மீனவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. அதுக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதான் நம்ம இந்த கொஸ்டினை பேக்ரவுண்டாக வச்சு பார்க்கணும். ஸோ ஃபோர்த் ஒனுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி.
ஃபிஃப்த் ஒன் விச் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் பியாஸ் ரிவர். ஸோ இந்த பியாஸ் ரிவர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இப்போ ரீசெண்டாக ஹிமாச்சல பிரதேசம் மாநிலத்தில் வந்து அதிக அளவிலான மழை பெய்து மிகப்பெரிய வெள்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு. எந்த ஆற்றின் கரையில் வந்து வெள்ளமானது இருக்குது அப்படின்னா பியாஸ் ரிவர், சரிங்களா? பியாஸ் ரிவர். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நம்ம பேக்ரவுண்டாக வச்சிருக்கோம். ட்ரிபியூட்டரி ஆஃப் சட்லஜ் ரிவர், இட் ரைசஸ் அட் ரோக்டாங் பாஸ் இன் தி வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இன் சென்ட்ரல் ஹிமாச்சல் பிரதேஷ். ரிவர் பியாஸ் ஃப்ளோஸ் த்ரூ தி ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்டு பஞ்சாப். பாண்டோ டேம் இஸ் அன் எம்பாக்மெண்ட் டேம் ஆன் தி பியாஸ் ரிவர் இன் மண்டி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, ஆல் தி அபவ் கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படின்றதான். ஸோ இந்த பஞ்சாப்னு பேர் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஐந்து ரிவரில் இந்த பியாஸ் ரிவரும் வந்து பஞ்சாப்பில் ஓடுது அப்படின்றதுனால தான் நம்ம இந்த பஞ்சாப்க்கு வந்து ஐந்து ஐந்து ஆறுகள் இணையக்கூடிய இடமாக அந்த பஞ்சாப் மாநிலமானது இருக்குது அப்படின்றதான். பியாஸ் ஆறு தொடர்பான கூற்றுகளில் எது சரியானது, சட்லஜ் ஆற்றின் துணை நதியாகவும் மேற்கு இமாலய பகுதியில் உள்ள ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் மையத்தில் அமைந்துள்ள ரோக்தாங் கணவாயில் இது உற்பத்தியாகிறது. பியாஸ் ஆறானது ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் வழியாக ஓடுகிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மண்டி மாவட்டம், இப்போ வந்து வெள்ளப்பெருக்கு வந்து எந்த மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மண்டி மாவட்டம். பியாஸ் ஆற்றின் மேலே பண்டோ அணையானது அமைந்துள்ளது அப்படின்றதான். ஸோ கிவனில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இந்த பாங் டேம், சரிங்களா, இந்த பாங் டேம் அப்படின்றது 1977 வந்து அதனுடைய ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பியாஸ் அப்படின்றது சான்ஸ்கிரிட் வேர்டில் விபாஷா அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து விபாஷா அப்படின்னா பியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றதான். ஸோ இப்போ இது வந்து அனைத்து குப்பைகளையும் வந்து இழுத்துட்டு போகக்கூடிய விதமாக இந்த மண்டி மாவட்டம் ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம், அதில் வந்து உயிர்களும் பல பலியாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது வந்து இந்த டேம், சரிங்களா, பாண்ட் டேம் அப்படின்றது பியாஸ் ரிவர் மேலே கட்டப்பட்டிருக்கு. 1977 வந்து அதனுடைய ஒர்க்கானது ஃபினிஷ் ஆகிருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதான் இன்றைக்கான ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபைவ் க்வெஸ்சன். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.